People are gonna think I'm mad. Hi friend, and welcome to another episode of This Is Influencer's World, and we are just living in it. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீசர்ச் பண்ண போறோம். I'm talking about deep dive analysis. நான் ஒரு ரீல் பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி, லைக் என் ஃபீட்ல பார்த்தேன், நிறைய பேர் ஸ்டோரியில பார்த்தேன். ஸோ இப்போ நீங்களும் அதை பார்க்கணும். இன்னொரு விஷயம் நடந்துச்சு. நம்ம பீட்டர் கே அண்ணா இருக்கார்ல, அவரை வந்து ஜியோ சினிமால இருந்து மேட்ச் கமெண்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஐபிஎல் மேட்ச் கமெண்ட்ரி. Why did they do it? ஸோ பீட்டர் கே வந்து கமெண்ட்ரிக்கு கூப்பிட்டுருந்தப்போ, உங்கள் கூட பேசினதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு இன்னொரு கமெண்டேட்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பீட்டர் கே வந்து என்ஜாய் பண்ண நான் என்ன ஃபிகரா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. கிரிக்கெட் லைவ்ல எனக்கு தெரில அவர் கிரிக்கெட் கமெண்ட்ரி எந்த அளவுக்கு நல்லா பண்ணாருன்னு தெரில, பட் திஸ் இஸ் நாட் அ குட் கமெண்ட். இது கிரிக்கெட்ல வர வேண்டிய கமெண்ட் கிடையாது. அண்ட் அவர் ஏன் அப்படி கேட்டாருன்னு அவரை ஜட்ஜ் பண்றதுக்கு நான் இங்கே இல்லை, பட் அவரை எதுக்கு கிரிக்கெட் கமெண்ட்ரிக்கு கூப்பிடணும், வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம் இன் அ கிரிக்கெட் கமெண்ட்ரி இஸ் மை க்வெஸ்சன். அவர் இது வரைக்கும் கிரிக்கெட் கண்டென்ட் போட்டு நான் பார்த்ததில்ல, இப்போ அவர் அப்படி பேசியிருக்காரு. அவரை கண்டிப்பா குரூப் அடிக்க தான் போறாங்க. எனக்கு என்ன இதுல பிரச்சனைனா, அடிக்கிறவெல்லாம் பீட்டர் கே இப்படி பேசிட்டான், பீட்டர் கே ஏன் இப்படி பேசினான்னு அடிப்பாங்களா, இல்ல இல்ல இவங்க கிட்டே இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, இவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ண போறாங்களான்றது இஸ் மை பிகெஸ்ட் ஃபியர். ஏன்னா யூ ஷுடன்ட் டூ தட் அண்ட் யூ கான்ட் டூ தட். ஆனா அந்த மாதிரி பண்றதுக்கு தான் இவனுங்க கூப்பிட்டு வச்சு பேசுறாங்களோ இப்படின்னு எனக்கு ஒரு thought. I may be far-fetching, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், நீ என்ன பைத்தியகாரி மாதிரி பேசுகிறேன் நீங்கள் கேட்கலாம், பட் இட் ஜஸ்ட் பாதர்ட் மீ, இதை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு, ஸோ பேசிட்டேன். யா இல்லை உங்களுக்கு நான் சொன்னது தப்பு, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தோணுதுன்னா நீங்கள் அதையும் சொல்லலாம், கமெண்ட்ஸில் சொல்லலாம், டிஎம்ஸில் சொல்லலாம், எங்கே வேணால் சொல்லலாம். யூ கேன் லெட் மீ நோ. இது வந்து இப்போ இட் இஸ் பிகம் அ ட்ரெண்ட். இவரை கிரிக்கெட் கமெண்ட்ரி கூப்பிட்டுருக்காங்க, நான் முன்னாடி போட்டு காமிச்ச ரீல் இருக்கிறவரை காலேஜஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க சீஃப் கெஸ்டா. அண்ட் என்னன்னு தெரியல, கேர்ள்ஸ் ஆர் கோயிங் மேட் ஃபார் ஹிம். பொண்ணுங்கள்லாம் அப்படியே அடிச்சுன்னு கூத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரை பாக்குறதுக்கு. இவர் ஒரே வெக்கத்தில் மாண்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கேப்ஷன்ல கூட போட்டிருக்காரு, லைக் வெக்கத்திலேயே சொக்க வச்சுட்டீங்கப்பா. ஓகே ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல இந்த ரீல் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரே எனக்கு தோணினதெல்லாம் வை, வாட் இஸ் ஹேப்பனிங், வை ஹிம், ஜஸ்ட் வை, இவ்வளவுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ இவர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவர் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், விச் இஸ் நாட் ஜஸ்ட் மணி, இட் இஸ் ரசிகர்களின் ரசிகன் மணி. நானும் என் சேனல் பேர் அப்படி மாத்திரலாம்னு இருக்கேன், பிகாஸ் ஐ எம் சம் வாட் ஆஃப் அ மணி மை செல்ஃப். If you didn't know, எல்லாரும் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி they are screaming when they look at him. So எனக்கு தெரியணும் இவர் என்ன பண்றாரு, ஏன் எல்லாரும் இவ்வளோ அப்செஸ்டா இருக்காங்க, இஸ் தி அப்செஷன் வேலிட், இது எல்லாமே எனக்கு தெரியணும். So let's look into it. இந்த பாட்டு வந்து இட் இஸ் சச் எ ரொமான்டிக் சாங், தி லிரிக்ஸ் இஸ் கண்ணாக கருத்தாக உன்னை பாத்துக்கிறேன்னு, விச் இஸ் லைக் எ ரியலி ரொமான்டிக் டச்சிங் மொமெண்ட் ப்ரோஸ். லைக் என்ன ப்ரோ இப்படியா பாத்துப்பீங்க நீங்க கண்ணாக கருத்தாக. ஸோ இந்த ரீல்ஸ்லேருந்து என்ன தெரியுது, ஹீஸ் ஜஸ்ட் நார்மல் டிக்டாக் பண்ணுறவர் தான். ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி திங் அஃபென்சிவ் எக்ஸப்ட் திஸ் மூவ், பட் நார்மலாக லிப்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு, விச் இஸ் நாட் ப்ராப்ளமேட்டிக், இதில் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. வில் லுக் இன் டு த கமெண்ட்ஸ் ஆஃப் தட் ரீல். நீங்கள் என்ன ஊர் ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கு தெரியலை ப்ளீஸ் சொல்லுங்க. அந்த அக்கௌண்ட் நேம் இஸ் மை லவ் மணி. இப்போ சென்னையில் இருக்கேம்மா, நேட்டிவ் தூத்துக்குடி. சென்னையில் எங்கே இருக்கீங்க?
கேர்ள்ஸ் என்ன பண்ண போறீங்க, அவர் அட்ரஸ் தெரிஞ்சு திஸ் இஸ் லைக் creepy, okay? You probably are a 15-year-old child. Go to school. Stop commenting like this. அழகே உன்னை பார்க்க நான் வியந்து போகிறேன், எந்த கடவுளின் படைப்பை எண்ணி. இப்பெல்லாம் என் சோகம் போறதுக்கு உங்க வீடியோ, ஐ எம் நாட் ரீடிங் ஆல் தட். நான் என் மனதை இரும்பாகத்தான் வைத்திருந்தேன், யாருக்கும் தெரியாமல் அவன் காந்த கண்ணோடு வருவான் என்று. போச்சடா, கண்ணால கொண்டுட்டீங்களே ஆள. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்படி இந்த கண்ணை விட்டு வெளியே வர போறேன்னு தெரியல. அவ்வளவு அழகு பாய் நீங்க. Oh my god, there is like an entire cult following இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வயசாகுது? They honestly should be teenage people. If you are a grown woman commenting all this, get a boyfriend. இல்லனா ஏதாச்சும் பண்ணுங்க. This is not it. அடுத்து என்னது? What was that? The thumbnail didn't show any of it. ஏய், இப்படி jump scare பண்றாரு. Bro is doing it according to the lyrics. இப்பதா எனக்கு புரியுது. Oh my god. Oh my god. தாவணி தாண்டி பார்த்தவனுக்கு அண்ணா சொக்கா இல்லாம நிக்கிறாரு. The creativity. A person who thinks all the time. அடுத்து கண்ணால என்ன சாச்சவனுக்கு கண்ணு போஸ் குடுக்கறாரா? ராத்திரி தூக்கம் கெடுத்தவரேக்கு லிரிக்ஸோட மேட்ச் ஆகணும்ல. ப்ளூ ஃபில்டர் போட்டாரு, நைட் மாதிரி இருக்கணும்னு. வாவ், such a dedicated man. Next. Bro, stop recycling the same shirtless picture. பயமா இருக்கு எனக்கு, ஜம்ப் ஸ்கேர் பண்ணாதீங்க இப்படி. And இதே நீங்க வந்து ஒரு ஃபாரினர் இப்படி ஷர்ட்லெஸ்ஸா நின்னா இப்படி சொல்லுவீங்களா? இதே ஒரு வடக்கு பையன் இப்படி ஷர்ட்லெஸ்ஸா நின்னா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்களா? இதே ஒரு ஆக்டர் வந்து இப்படி சொக்கா இல்லாம டான்ஸ் ஆடினா கிரிஞ்சுனு சொல்லுவீங்களா? சொல்லுவேன். மனுஷவுக்கு இவங்க பண்ணா பிடிக்காது, அவங்க பண்ணா பிடிக்கும். யார் பண்ணாலும் பிடிக்காதுடா எனக்கு. ஐ மீன், பிடிக்காதுன்னு இல்லை, அவங்க பண்ணலாம், அவங்க சேனல். இட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ அன்கம்ஃபர்டபுள். அண்ட் அவ்வளவுதான் விஷயம். ஓகே, எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. இப்படி பாக்குறதே ஏன் இவங்க எல்லாம் ஆக்டிங்னு நினைச்சுக்கிறாங்க? அண்ட் விமன் ஃபால் ஃபார் திஸ். இத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க லைக், சி மேக்னெட் கண்ணே, சத்தியமா பார்க்க பார்க்க கண்ணை எதுக்கெல்லாம்னு இருக்கா. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி தான் கண்டென்ட் போடுறாரு, லிப்சிங்க் பண்றாரு. That's pretty much it. Lip sync பண்றாரு. And இதோட ஃபேன் பேஸ் பார்த்தா நமக்கு தெரியுது, nobody is going to be above 20, 21 max. Okay, இது எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம வந்து அவரோட பயோ போய் பார்க்கலாம். Your comments, my drugs. Crush on fans, bracket-ல fam. Okay, so, sir, உங்களுக்கு தெரியுதா உங்களோட ஃபேன்ஸ்லாம் ஆர் மோஸ்ட்லி அண்டரேஜ் விமன். அண்டரேஜ் விமன்னு கூட சொல்லக்கூடாது, அண்டரேஜ் கேர்ள்ஸ். அவங்களுக்கு நீங்கள் க்ரஷ் ஆன் ஃபேன்ஸ் அப்படின்னு போடுறது வந்து நீங்கள் விளையாட்டாக போட்டிருக்கலாம், பட் இட் ஜஸ்ட் சீம்ஸ் க்ரீப்பி. 15 வயசு பொண்ணுங்களை பார்த்து க்ரஷ் ஆன் ஃபேன்ஸ்னு போடுறது, இட் சீம்ஸ் க்ரீப்பி. அண்ட் ப்ராக்கெட்டில் ஃபேம்னு வேற போட்டிருக்காரு. It just makes it much worse. உங்கள் ஆதரவே எங்கள் ஆஸ்கார். Such a nice catchphrase. உங்கள் ஆதரவே எங்கள் ஆஸ்கார். TK ஜுவல்லரி. அதே அந்த அந்த டோன்ல தான் அதை படிக்க முடியுதுனால. மாற்றம் ஒன்றே மாறாதது, which is nice. Bracketல ஏன்னு போட்டிருக்காரு. சாத்திய ராத்திரி பார்த்த ரோடி பய ரொமான்டிக்கான. And அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காருன்னா, rummyleader.com. It is a rummy site. உங்களோட ஆடியன்ஸ் ஆர் அண்டரேஜ் கேர்ள்ஸ், ஆர் மேபி உங்களை மாதிரியே வீடியோஸ் பண்ணலாம் நினைக்கிற பசங்க, ஹூ ஆர் நாட் கோயிங் டு பி தட் ஓல்ட் ஆர் தட் மெச்சூர். அந்த ஆடியன்ஸ்க்கு நீங்க ரம்மி சைட் தான் விற்க போறீங்களா? ரம்மி சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய காசு தரலாம், உங்களுக்கு ப்ரமோட் பண்ண மந்த்லி பேமெண்ட் வரலாம், வாட் எவர் இட் இஸ். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கணும்ல. லைக், திஸ் கை ஹேஸ் 1.1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, அண்ட் ஹீஸ் ப்ரமோட்டிங் அ ரம்மி சைட் விச் இஸ் சூதாடுறீங்க. அங்கே உங்க காசெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவர் வீடியோ பாக்குறவங்க எல்லாம் சின்ன பசங்க, சின்ன பொண்ணுங்க, அவங்களுக்கு சொந்தமா காசு இருக்க கூட அவ்வளவா வாய்ப்பு கிடையாது. அம்மா அப்பா காசை கொண்டு போய் இழந்துட்டு சூதாடிட்டு காசை தொலைச்சிட்டு. அண்ட் இட் இஸ் ஹைலி அடிக்டிவ். யூ ஹாவ் சச் அ பிக் இன்ஃபுளுன்ஸ், வை டு யூ அபியூஸ் இட், வை டு யூ எக்ஸ்பிளாய்ட் இட்? நீங்க வந்து நீங்க என்ன கண்டென்ட் வேணா போடுங்க, அது எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஐ டோன்ட் மைண்ட் இட், பட் யூ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள் வென் யூ ஹாவ் லைக் 1 million ஃபாலோவர்ஸ். சம்மந்தமே இல்லாம ரம்மி ப்ரமோட் பண்ணிட்டு என்
அவ்வளவு அக்கறைப்படுறீங்க உங்க ஃபேன்ஸை பார்த்து, மை க்ரஷ் மை ஃபேன்ஸ்னு போட்டுட்டு ரம்மி சைட்டு ப்ரமோட் பண்ணிருந்தா நம்புற மாதிரியா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, யூடியூப் ஃபேம் வேற வச்சிருக்காரு. அண்ட் 2M யூடியூப் ஃபேம்னா 2 மில்லியன் பீப்புள் பாக்குறாங்க இவரை. ஸோ எனக்கு தெரிஞ்சே அவனை இவர் என்ன பண்றாருன்னு. நீங்க இவ்வளவு காசு சம்பாதிச்சுட்டு மத்தவங்கள ரம்மியில வேஸ்ட் பண்ண விடாம வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் யா பாக்கலாம், இதுதான் ஃபர்ஸ்ட் வருது வீடியோ. சாலப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான், சின்ன வரைக்கும் செல்லு சார்ஜ் இல்லாம வந்து அதே வீடியோ போட முடியல பிரான். இந்த வீடியோ போட ஆரம்பிச்சேன் பிரான், அலப்புறம் ஸ்டார்டிங் பிரான். ஓ ஒரு பொண்ணை அழ வச்சுட்டேன், அந்த சத்தம் இருக்கேவா, ஸ்பைடர் எஸ் ஜே சூர்யா மாதிரி பேசிட்டு இருக்காரு. மதுரையிலயே வந்து இவர் ஏதோ கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் நோ, கேர்ள்ஸ் ஆர் கிரைங், ஹவ் அண்ட் வை ஆர் பீப்பிள் சோ அடிக்டட் டு தெம், அழுகுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கோ ஸ்டடி. ஓ ஐ யூ சீ ஃபீடிங் தெம். இது இந்த அழுத பொண்ணு அண்ணான்ற ஒரு சென்டிமெண்ட் எனக்கு அண்ணா இல்லன்னு இவரை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் இன் அ வல்னரபிள் ஸ்டேட், அண்ட் நம்ம வந்து வி ஆர் இன் அ பிளேஸ் ஆஃப் பவர். இந்த ஆள் வந்து ஹி ஹாஸ் பவர் ஓவர் ஹர், யூ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் பவர் ஓவர் சம்படி, யூ ஹாவ் டு கீப் அ டிஸ்டன்ஸ். நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது உங்களுக்கு அண்ட் ஃபார் தெம், பிகாஸ் இது நார்மல் டைனமிக் இல்ல. நான் என் ஃப்ரெண்டு கூட்டி விடுறது வேற, என் ஃப்ரெண்ட் என்ன கூட்டி விடுறது வேற, ஒரு பொண்ணு உங்க மேல அப்சஸ்டா இருக்கு அவங்களுக்கு போய் நீங்க ஊட்டி விடுறது வேற. அவரோட இன்டென்ஷன்ஸ் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, பட் இதை பண்ண வேண்டாம், இதை அவாய்ட் பண்ணலாம், எதுக்கு இதை பண்றாங்க இஸ் மை க்வெஸ்சன். சோ இவ்வளவு போதும் நினைக்கிறேன். மை பாயிண்ட் பீயிங், இவரு இந்த பீட்டர் கே, எவ்ரிபடி ஹாஸ் இன்ஃபுளுன்ஸ், அது நல்லா தெரியுது. இவருக்கு 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவருக்கு 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த ஃபாலோவர்ஸ் பத்தி நான் ஏன் சொல்றேன்னா, இது மட்டும்தான் பீப்புளுக்கு மேட்டர் ஆகுது இப்போ. அன்பார்ச்சுனேட்லி, லைக் ஒரு காலேஜ் இவெண்ட்டுக்கு இவரை கூப்பிடுறதுக்கு என்ன அவசியம்? ஹி மேக்ஸ் டிக்டாக், ஹி மேக்ஸ் லிப்சிங்க் வீடியோஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு என்ன டிக்டாக் பண்ண கத்துத்தர போறீங்களா? இவங்களை கூப்பிட்டு இப்போ ஒரு டாபிக் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, அந்த டாபிக்கு ரிலேட்டடான ஒரு பர்சன் உங்களுக்கு தேவையே இல்லையா? இனிமே டு யூ ஜஸ்ட் நீட் பீப்புள் ஹூ ஹாவ் இன்ஃபுளுன்ஸ்? லைக் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா போதுமா? நாலேஜ் இருக்க வேண்டாமா அந்த பர்டிகுலர் ஃபீல்டுலன்னு ஐ பின் க்வெஸ்சனிங் அ லாட். ஏன்னா இப்போ இவரை காலேஜ்க்கு கூப்பிட்டதா இருக்கட்டும், பீட்டர் கேவை கிரிக்கெட் கமெண்ட்ரி கூப்பிட்டதா இருக்கட்டும், தே ஹாவ் நோ ரிலேஷன் வித் தீஸ் ஃபீல்ட்ஸ். உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், ஃபாலோவர்ஸ் இருக்கணும், உங்களால வித்து கொடுக்க முடியணும், உங்களால ஒரு திங்கை ஃபேமஸ் ஆக்க முடியணும், அது போதும். அவ்வளோதான் விஷயம்னா, எல்லாருமே ஃபாலோவர்ஸ் ஏத்ததான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும், நம்ம சென்சிபிளா பேசணும், இதெல்லாம் மைண்ட்ல இருக்கவே போறதில்லை எல்லாருக்கும். நான் வைரல் ஆகணும், நான் எப்படியாச்சும் ஃபாலோவர்ஸ் ஏத்தணும், ரம்மிய சைட்ல போட்டு சம்பாதிக்கணும், இவ்வளவுதான் இருக்க போது எல்லாரும் மைண்ட்லயும். லைக் இவங்களை கூட நான் குற்றம் சொல்ல மாட்டேன். இந்த பீப்புள் ஹூ யூஸ் தெம் அண்ட் திங்க் ஃபாலோவர்ஸ் இருந்தா போதும், இவன் நம்ம ஃபீல்டுக்கு ரிலேட்டடா இல்லைனா என்ன இப்போ அப்படின்னு யூஸ் பண்றவங்க மேலதான் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏன்னா இப்போ இவெண்ட்டுக்கெல்லாம் ஆக்டர்ஸ் கூப்பிடுறது இல்லையா, சிங்கர்ஸ் கூப்பிடுறது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அண்ட் அவங்கெல்லாம் ஐ திங்க் தே ஹாவ் சம்திங் டு ஆஃபர். இப்போ நீங்க சிங்கர்ஸ் கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, டான்சர்ஸ் கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இவரை கூப்பிட்டு நீங்க என்ன நேர்ல லைவா டிக்டாக் பண்ண சொல்ல போறீங்களா? தட் இஸ் மோர் ஆக்வர்ட் ஃபார் ஹிம் ஆஸ் வெல் ஆஸ் தி பீப்புள் வாட்சிங். இது என்ன கல்ச்சர், எதுக்கு இது நடக்குது? ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இப்போ நீங்க வந்து ஒரு கான்டென்ட் கிரியேஷன் இவெண்ட் நடத்துறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வேணும், ஒரு யூடியூபரை கூப்பிடுறீங்க இல்லை இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேட்டர் கூப்பிடுறீங்கன்னா அது வேற விஷயம். ரேண்டமா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு வாட் டு யூ கெயின், வாட் டு தே கெயின், எதுக்கு இது, ஏன் இது நடக்குது? எனக்கு வந்து இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிலவெண்டா இருக்க ட்ரை பண்றது மேல ஒரு பெரிய காண்ட் இருக்கு, அண்ட் அதோட விளைவு தான் இதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்னையே எதுக்காச்சும் கூப்பிடுறாங்கன்னா கூட, இஃப் ஐம் நாட் ரிலேட்டட் டு வாட்ஸ் ஹேப்பனிங், வை டு தே இன்வைட் மீ? என்ன சில பேர் கூப்பிட்டுருக்காங்க, அண்ட் தே லைக் வைரலா இருக்கிறவங்கள நாங்க கூப்பிடுறோம், ஃபேமஸா இருக்கிறவங்கள நாங்க கூப்பிடுறோம்னு ஓப்பனா என்கிட்ட சொல்றாங்க. ஃபேமஸா இருக்கிறவங்கள கூப்பிட்டு வாட் டு யூ கெயின்? உங்க பேர் வெளியே தெரியும் அவ்வளவுதானே தவிர, யூ ஆர் கோனா கெயின் நத்திங், தே ஆர் நாட் கோனா கிவ் யூ எனி இன்சைட் உங்களோட ஃபீல்டுக்கு. அண்ட் அவங்களுக்கும் இதுலேருந்து என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ நான் கொஹரண்ட்டாக பேசுகிறேனா இல்லை உளர்றேனான்னு எனக்கு தெரில. வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், ஏதாச்சும் தேவை இருந்தால் கூப்பிடுங்க, தேவை இல்லாமல் ஃபேமஸாக இருக்காங்க ஒருத்தங்கன்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிடாதீங்க.
அண்ட் அவங்க கூப்பிடுறாங்களே நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அங்க ஒரு பர்பஸ் இருக்கான்னு யோசிங்க. சும்மா அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அசிங்கப்படுறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தியே தவிர உங்களுக்கு அதுல இருந்து பயன்லாம் ஒன்றும் கிடைக்க போறதில்ல. ஸோ த பீப்புள் ஹூ இன்வைட் இன்ஃபுளுசர்ஸ் திங்க் ட்வைஸ் உங்க இவெண்ட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு. சும்மா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு நம்ம பேர் வெளியே தெரியுன்றதுக்காக கூப்பிடாதீங்க. அண்ட் த இன்ஃபுளுசர்ஸ் ஹூ அட்டென்ட் தீஸ் இவெண்ட்ஸ் அப்சல்யூட்லி உங்க சாய்ஸ் தான் போகிறதும் போகாததும். எனக்கு அதுல சே கிடையாது. பட் திங்க் ட்வைஸ் நீங்க அங்க போறனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, நீங்க பேசுறனால அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு பாருங்க. கூப்பிட்டுட்டாங்க இட் இஸ் கோயிங் டு பி அ பெருமை அப்படின்னு நினைச்சுட்டு போகாதீங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்கும் போனோன்னு. பட் ஜஸ்ட் சி இஃப் யூ ஆர் ஆடிங் எனி வேல்யூ டு வாட் இஸ் ஹேப்பனிங். இஃப் எஸ் பிளீஸ் அட்டெண்ட், இஃப் நோ திங்க் ட்வைஸ். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் இட். எல்லாரும் கொஞ்சம் கான்சியஸா இருங்க. வெறும் இன்ஃபுளுயன்ஸ் இருந்தா பத்தாது. தட் இஸ் இட். எனக்கு வேற என்ன சொல்றேன்னு தெரியல. பை பை.